பல நூற்றாண்டுகளாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் நம்மை நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்தியே இவ்வளவு ஆண்டு காலம் நம்மை ஆட்சி செய்து வருகிறார்கள். அன்று திராவிட கருத்தியல் என்பது ஆங்கிலேயனால் தவறாக பயன்படுத்தப்பட்டது. அவன் தெரிந்தே பயன்படுத்தினானா என்பது வேறு. அவன் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வருகிறான். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வருவதற்காக அவன் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? இங்கிருந்த ஒரு கோட்பாட்டை எதிரியாக மாற்றி காமிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை அவனுக்கு இருக்கிறது. அந்த தேவைக்காக அவன் பார்க்கிறான் பார்ப்பனர்கள் இந்த இனக்குழுவை சாராதவர்கள் என்று அவன் தெரிந்து கொண்டு அவர்களை வேறுபடுத்தி காமிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு புதிய இனமாக ஒரு புதிய இனத்தை கட்டமைக்கிறான். அந்த புதிய இனம் தான் திராவிடர்கள். அந்த திராவிடம் அப்படி என்று சொன்னாலும் கூட அவன் அந்த திராவிட இனத்தை உயர்த்தியோ அல்லது தூக்கி வைத்த ஒரு இனமாகவோ இல்ல அந்த இனத்திற்கென்று ஒரு நாகரிகம் இருக்கு என்றெல்லாம் கூறவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் இயல்பாக நாகரிகம் இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவன் பதிவு பண்றான். கால்டோல் முத முதல்ல திராவிடத்தை பதிவு பண்றாரு. அப்படி பதிவு பண்ணும்போது அவருடைய நூல்களை எடுத்து படித்தாலே தெரியும் தமிழர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். தமிழர்களுக்கு என்று ஒரு சீரிய மொழி இல்லைன்னு அவர் பதிவு பண்றாரு. அவருடைய நூல்களில் பதிவு பண்ணிக்கிறார். தமிழர்கள் பயன்படுத்திய ஆதி தமிழர்கள் பயன்படுத்திய அந்த மொழி மிகவும் சிறப்பற்ற மொழி. அதுல அங்கங்கே சில சில குறிப்புகள் தான் இருக்கிறது. ஒரே அது ஒரு தெளிவான மொழியாக கட்டமைக்கப்படவில்லை என்று ஒரு மாபெரும் பொய்யை அவர் பதிவு செய்கிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்னு யோசிக்கணும். அவருக்கு தெரியும் இந்த மொழியோட சிறப்பு, அவருக்கு தெரியும். அது இல்லைன்னா அவருக்கு இந்த மொழியில இந்த மக்கள்கிட்ட வந்து ஆய்வு பண்றாரு. தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பொய்ய அவர் பதிவு பண்றாரு. ரெண்டாவது, தமிழர்களுக்கு கணக்கியலே தெரியலங்கிறாரு. கணக்கே அவங்களுக்கு பண்ண தெரியலங்கிறாரு. அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் திட்டமிட்டு உளவியல் ரீதியாக தமிழன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டால்தான், தன்னைத்தானே முட்டாளாக எண்ணிக்கொண்டால்தான் பிற மொழியையும் பிற நாட்டு பண்பாட்டையும் ஏற்றுக்கொள்வான். இதுதான் அவன் சிந்திக்கிறான். இந்த சிந்தனையை அவன் நீங்க விதைப்பதற்காக உருவாக்கிய ஒரு அடிப்படை கருத்தியல் தத்துவம் தான் இந்த திராவிட கருத்தியல். அப்பொழுது இந்த திராவிட கருத்தியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் சரி, திராவிட கருத்தியலை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு வடுகனும் சரி, இவர்கள் எந்த நிலைப்பாடில் இருப்பார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழர்களுக்கு என்று ஒன்றும் இல்லை என்ற அடிப்படை நிலைப்பாடு தான். தமிழனுக்கு வந்து கோமணம் தான் கட்ட தெரியும் அப்படிம்பாங்க. தமிழுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முகநூல்ல போராடுறவங்க தான் நம்ம எல்லாருமே, நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருப்போம். தமிழுக்கு நாங்க தானே அந்த கோமணம் கட்டி விடம்பாங்க சொல்லுவான். இது எதுலங்க வருது? ஏன்னா நாங்க வரைந்த ஓவியம், நாங்க வரைந்த சிற்பத்துல பாடுறா நாங்க என்ன உடை அணிந்தோம்னு, நாங்களோட அடி வடிச்சு வச்சிருக்கோம். நாங்க பாடுற பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட மாதிரி போட்டிருக்கேன். ராஜராஜனோட கோயில்ல போர்க்களத்துல போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். சத்தியமா இது உண்மை. போர்க்களத்துக்கு போகக்கூடிய இந்த பேண்ட் போடுற இதே வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிட்ட பெண்களுக்கு எத்தனை ஆடைகள் இருந்ததுன்னு சங்க இலக்கியத்துல பதிவு இருக்கு. நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடை வகைகள், இன்னைக்கு நீங்க சுடிதார் இதுன்னு சொல்றீங்களா, அது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடை வகைகள் இருந்திருக்கு. மேலாடை தமிழன் போடவில்லை இல்லைன்னு பொய் புழுகுறாங்க. தஞ்சை பெரிய கோயில் ஓவியத்துல பாருங்க, காலர் வச்சு சட்டை போட்டிருக்கான். இதுல எத்தனை பேருக்கு தெரியும் காலர் வச்சு அவன் கண்டுபிடிச்சதா? ஓவியம் வந்திருக்கும், முகநூல்ல பாத்திருப்பீங்க நீங்க. காலர் வச்சு சட்டை போட்டிருக்கான். கால் அணி பயன்படுத்தினான். இப்படி செல்வ செழிப்போட வாழ்ந்தவன் தான் தமிழன். உடல் முழுக்க ஆபரண நகைகள் போட்டிருந்தான். ஆம்பளையும் அவ்வளவு நகை போட்டிருக்கான். பொம்பளை எவ்வளவு நகை போட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆம்பளை உடம்பு முழுக்க நகை, குண்டலம், கழுத்து காதல குண்டலம், அது சும்மா இல்ல, தொங்குற அளவுக்கு குண்டலம், புடுங்கிட்டு தொங்குற அளவுக்கு குண்டலம். அந்த அளவுக்கு நம்ம சீரும் சிறப்புமா இருந்தோம். இப்படி இருந்த தமிழர்கள் வெறும் சில குறுகிய ஒரு 500 ஆண்டு காலத்துல நம்மளோட செல்வ சிறப்பு அத்தனை இழக்கிறோம். முதல்ல முகலாய வரா வந்து மதுரையில வந்து, மதுரையில் இருந்து மட்டுமே ஒரு போரில் 500 யானையில நகை எடுத்துட்டு போறான். 500 யானையில சிந்திச்சு பாருங்க, அந்த காலத்துல 500 யானையில நகையை ஒருத்தன் எடுத்துட்டு போறான் மதுரை மாநகர்ல இருந்து. அதுவும் எங்க மரச்செல்லாம் வச்சிருக்கானுங்க அவங்க, இப்போ தூக்கிட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு அங்கங்க ஒளிச்சு வச்சு அப்படி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போறது 500 யானை. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் கொள்ளையடிக்கிறாங்க இந்த தெலுங்கனுங்க. இன்னைக்கும் கொள்ளையடிச்சுட்டே இருக்கானுங்க. அப்ப முதலில் நம்மை நாமே தாழ்வு மனப்பான்மையோட பார்க்கக்கூடிய போக்கை நம்ம விளக்கி விடணும். அதை விலக்கி விட்டு தமிழன் எங்கே வீழ்ந்தான்? தமிழன் வீழ்ந்தது நமது பெருந்தன்மையினால். இதுதான் அடிப்படை.